ஒன்பது வருஷமா நித்திரை இல்லையா? என்ன விளங்க இல்ல, ஒன்பது வருஷமா நித்திரை இல்ல, மனநோய் என்று சொல்லி உங்களுக்கு டேப்லெட்ஸ் தந்தாங்க. கொரோனா வேக்சின் அடித்தது பிறகு இப்போ அந்த டேப்லெட்டை போட்டோடனே வீணி போல வருது வாயால். பார்த்தீங்களா இந்த கோவிட் வேக்சினால என்ன என்ன வியாதிகள், அதோட சைட் எஃபெக்ட்ஸ். ம், சரி. கோபம் வருது, இட்ஸ் அ டிப்ரெஷன், அது ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன். இயேசுல மட்டும் நம்பிக்கை வைங்க, நாங்கள் இல்லை, ஜீசு தான். உம்முடைய தெய்வீக சுகம் கடந்து வருவதாக, உம்முடைய விடுதலை கடந்து வருவதாக. யூ ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன், ஐ டேக் அத்தாரிட்டி ஓவர் யூ. ஒன்பது ஆண்டுகளாக இந்த மகளுடைய சிந்தையை, இவருடைய சரீரத்தின் அவயவங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாதாவியே, இப்பொழுது நான் உனக்கு ஆணையிடுகிறேன், உன் நுகங்கள் முறிகிறது, வெளியவா, வெளியவா. இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஆணையிடுகிறேன், வெளியவா, வெளியேறு. ஒன்பது ஆண்டுகள் இவளுக்குள்ளே உட்பிரவேசித்து இவளுடைய இயல்பு வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற ஆவியே, உன் நுகம் முறிகிறது, உன் நுகம் முறிகிறது, வெளியவா, வெளியவா, வெளியேறு. உன் கிரியைகள் அழிகிறது, உன் கிரியை அழிகிறது, வெளியவா, வெளியேறு. கம் அவுட், கம் அவுட் நவ். இவளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகள், சூனியங்கள், எல்லாம் மாந்திரிக கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது முறிந்து போவதாக. வெளியவா, வெளியவா. பொல்லாத ஆவிகளோடு மகள் பண்ணி இருக்கிற அத்தனை உடன்படிக்கையின் மேலாய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தை இப்பொழுதே தெளித்து அந்த உடன்படிக்கையை முறித்து இந்த மகளை விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். லீவ், லீவ் இன் ஜீசஸ் நேம். இந்த நுகம் முறிகிறது இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டாவதாக. எப்படி இருக்கு இப்ப, என்ன செய்யுது? நல்லா இருக்கு. இல்லாட்டி என்ன செய்யும் மனசு? பதறிக்கொண்டு பல பல சிந்தனை வந்து கொண்டு இருக்கும். இப்போ நார்மலாக இருக்குது. இந்த பொல்லாத ஆவி, ஓகே, என்ன இந்த ஆவிகள் சிலருக்குள்ள உட்பிரவேசிச்சா நித்திரையை கொடுக்காது. நித்திரை இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக சரீரம் செயல்படாது. ஓகே, காட் பிளஸ் யூ. ஆனால் உங்களுக்கு இந்தியோட விடுதலையா?